நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கில் தமிழ் சேனல் வந்து உங்கள் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் விஷயம் தான் பார்க்க போகிறோம். வண்டியில் கரெக்டாக அக்யூரேட்டாக எவ்வளோ மைலேஜ் வரப்போகுது இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. ஒரு டெஸ்டிங் என்ன வச்சு நானும் என் பையனும் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 200 ML வச்சு நம்ம ஒரு 10-15 km ஓட்ட போகிறோம் வண்டியை. கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இது வண்டிக்கு. இது வந்து BS6 பண்ண முடியாது, BS4, BS3 கார்பரேட்டர் வண்டி தான் பண்ண முடியாது. ஆனால் அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இதேமாரி டபுள்ஸில் போய் தான் நாங்கள் செக் பண்ணுறோம். டபுள்ஸில் போய் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஆனால் சிங்கிள்ஸில் போனால் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். டபுள்ஸில் தான் செக் பண்ணோம் மைல் டெஸ்ட் எப்படின்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த மைல் டெஸ்ட் வீடியோவை பார்ப்போம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போதுன்னா மைலேஜ் டெஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கஸ்டமர் சொல்லியிருக்காரு இதுமாரி மைலேஜ் வந்து கம்மியாக வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கரெக்டாக சொல்லவர் இவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்ல கம்மியாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்த வண்டி வந்து ஆஸ் இட் இஸ் கண்டிஷனில் தான் நம்ம டெஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? எதுவுமே டியூனாக போய் எதுவுமே பண்ணவே இல்லை நம்ம. ஓகேங்களா? வண்டியில் எதுவுமே கை வைக்கல. ஏன்னா முதல்ல வண்டி கஸ்டமர் சொல்லியிருக்காரு எவ்வளோ வருதுன்னு தெரிலன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ தான் வருதுன்னு கரெக்டாக சொல்லவர். ஓகேங்களா? அதனால் நம்ம ஆசிட்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ வண்டி இருக்கிற கண்டிஷனில் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதில் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு எப்படி கண்டுபிடி தான் காமிக்க போகிறேன். இது ரொம்ப நம்ம ஈஸியாகவே பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டெஸ்டிங் கேன் மூலிமா ஒரு 200 ML பெட்ரோல் பிடிச்சி அந்த 200 ML எவ்வளோ காலியாகுது நம்ம அவ்வளோ தான் செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு இதுமாதிரி டெஸ்டிங் கேன் இருக்கும். ஓகேங்களா? 50, 100, 100. ஓகேங்களா? இந்த 200 ML கரெக்டாக பெட்ரோல் பிடிக்கணும். பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பெட்ரோலில் எதுவுமே மிக்ஸிலாம் பண்ண தேவையில்ல. இதில் இருக்க ஆர்டினரி பெட்ரோல் தான் கஸ்டமர் சொல்லியிருக்காரு. ஸ்பீடு எதுவுமே போடல அவர். ஓகேங்களா? ஆர்டினரி பெட்ரோலில் தான் நம்ம டெஸ்ட் எடுக்க போகிறோம். நம்ம இது வந்து டெஸ்ட் எப்போமோ டபுள்ஸில் தான் எடுக்கணும், சிங்கிள்ஸில் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா டபுள்ஸில் டெஸ்ட் எடுக்கும்போது 60 வந்துச்சுன்னா சிங்கிள்ஸில் இருக்கும்போது அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக பெரிய மைலேஜ் வரும் உங்களுக்கு. அதனால் நானும் என் பையனும் தான் டெஸ்ட் எடுக்க போகிறோம். இப்போ மைலேஜ் அது கரெக்டாக நம்ம 200 ML பெட்ரோல் பிடிச்சிருக்கணும். கரெக்டாக 200 ML. கார் பெட்ரோல் நம்ம கையே வைக்கல. ஓகேங்களா? ஆசிட் இஸ் கண்டிஷனில் தான் டெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த வண்டி கண்டிப்பாக மைலேஜ் நல்லா வரலாம், தேவையில்லாம் நம்ம கையை வச்சு பிரச்சனை வரும். ஓகேங்களா? அவர் கரெக்டாக 30 தான் வருதுன்னு சொன்னால் நம்ம எதனா பண்ணலாம். அவர் கரெக்டாக தெரிலங்க, ஒரு வாட்டி செக் பண்ணுறோங்க அப்படின்னாரு. அதனால் ஒரு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் எப்படி ஓகே, கரெக்டாக 200 ML இருக்கா? ஓகே, இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா காற்றுல கொஞ்சம் போயிடும். ஓகேங்க, இப்போ என்ன பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபில்டர் ஒன்று போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது நம்ம டைரெக்டாக கூட நம்ம கார்பெட்டில் போடலாம். ஓகேங்களா? ஃபில்டர் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம கார்பெட்டில் இந்த டியூப் இருக்கும். இதுக்கு இதுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ணாமல் போகிறோம். ஓகேவா? அதனால தான் இந்த இது நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். இது எப்படி மாட்டிக்க வேண்டியதான். ஓகே, அப்படியே பாருங்க. இதில் ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஏன்னா இப்போ கார்பெட்டில் கப்பில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும். ஓகேங்களா? அந்த கப்பில் வந்து நம்ம ஐடியில் விட்டாலோ இல்லை அந்த பக்கம் ஸ்க்ரூவ் கட்டி நம்ம ஃபுல்லாக பெட்ரோல் எடுத்துடணும் வெளில. இதில் சுத்தமாக பெட்ரோல் இருக்கக்கூடாது. நம்ம போடுற 200 ML பெட்ரோல் தான் இதில் இருக்கும். ஓகேவா? அதனால் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடலாம். பெட்ரோல் பிடிங்க தான் இருக்குது. ஓகே, வண்டியில் இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம தைரியமாக டெஸ்ட் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். கொஞ்சம் அந்த கார்பெட்டில் பெட்ரோல் கழிச்சுன்னா வண்டி கண்டிப்பாக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கார்பெட்டை போய்ட்டு டைரெக்டாக டெஸ்டிங் கேனில். அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் போக போகிறோம். இப்போ நம்ம ரோட்டில் அப்படியே ஓட்டி இந்த 200 ML எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படியே மாரி ஸ்பீடாக மட்டும் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு குறிப்பாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்பீடாக மீட்டர் ஓடணும். ஓகேவா? ஒன்றா தான் நம்ம கரெக்டாக டெஸ்ட் எடுக்க முடியும். ஓகே, ஓடுதில் அதை செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? வெளியில் ஸ்பீடாக மீட்டர். ஓகே, இப்போ நம்ம 10964. ஓகேங்களா? கரெக்டாக 0 நிற்கிது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 100 ML எவ்வளோ கிலோமீட்டர் ஓட போதுன்னு பார்க்க போகிறோம். அதை வச்சு நம்ம ஆவரேஜாக அக்யூரேட்டாக நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு. ஓகேங்களா? ஒளிவு மறைவு இல்லாமல் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
டபுள் ஸ்லோப் போங்க, சிங்கிள்ஸில் போய் வந்து டெஸ்ட் எடுக்காதீங்க. சிங்கிள்ஸில் போனால் கண்டிப்பாக தெரியாது. சிங்கிள்ஸில் போனாவே மைலேஜ் அதிகமாக தான் வரும். ஓகேவா? ஒரு வண்டியில் வந்து 130 கிலோ அப்படி ஏற்றலாம்னு வச்சுக்கோங்களேன். டபுள்ஸில் போகும்போது நம்ம எப்படி பார்த்தா 140-150 கிலோ நம்ம போவோம். அதில் மைலேஜ் செக் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வண்டியை நம்ம வெளியிடுவோம். ஓகேங்களா? ஓகே ஓகேங்களா? இப்போ வந்து பெட்ரோல் வந்து ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக கார்பரேட்டரில் கொடுக்க போகிறோம் பெட்ரோல் லைனை. ஓகே, இது எப்படி கொடுக்கணும்னா, இதற்குல கார்பரேட்டரு கார்பரேட்டரில் வர பெட்ரோல் டியூப் எடுத்துகிட்டு டேங்க் வந்து தொடவே கூடாது, அவ்வளோதான். இப்போ இதில் இருக்க இதை வந்து ஃபில்டர் வந்து இப்படி சொல்லி விட்டுறது தான். ஃபில்டர் ஏன் போகிறோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து நம்ம டைரெக்டாகவே கார்பரேட்டரில் போடலாம், இப்படியே கூட போடலாம் கார்பரேட்டரில். ஓகே, நம்ம ஃபில்டர் போட்டு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஆன் பண்ணால் பெட்ரோல் ஃபில்டரில் போய் இதில் வந்து கார்பரேட்டர் கரெக்டாக போயிடும். ஓகேவா? இப்போ சமயம் இதுமாரி ஓப்பன் பண்ணும்போது பெட்ரோல் போடலன்னா இது ஓப்பன் பண்ணி விடுங்க, ஏர் போச்சுனாவே சரணம் போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பெட்ரோல்லாம் கரெக்டாக தான் போயின்னு இருக்குது. திருத்துங்களா, இந்த 200 ml வந்து கார்பரேட்டில் சேர்ந்துருக்கு. இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறோம். அக்யூரேட்டான மைலேஜ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு, இது எல்லா வண்டிக்கும் சேம் தாங்க, ஆனால் BS6ல் வண்டி இதுமாரி பண்ண முடியாது. BS4, BS3 அந்தமாரி வண்டி தான் கார்பரேட்டர் வண்டிக்கு, எல்லாத்துக்கும் வண்டிக்கும் இந்த மாதிரி தான் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு கம்பெனி ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 40-43 போனால் தான் மைலேஜ் வரும்ன்ட்டு, ஆனால் நம்ம 40-50 அந்த ரேஞ்செலாம் ஓட போகிறோம். அப்போ தான் எவ்வளோ வருதுன்னு தெரிய போகிறோம். ஏன்னா 40 ஓடனா கூட நம்ம பின்னாடி வரும் திட்டுருவோம் நம்மளை, இவன் இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறான் வண்டி ஓடும் போய் இவ்வளோ இவ்வளோ வண்டி ஓட்டாமல் இருக்கலாமே அப்படின்ட்டு. அதனால் 40 ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால் 40 மேலே போவோம் நம்ம. ஓகேவா? வாங்க இப்போ டெஸ்ட்டு. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பையன் தான் வண்டி ஓட்டுறாரு, அந்த பின்னே உட்காரப்போகிறேன். இந்த கிலோமீட்டர் நோட் பண்ணிங்க, நான் வந்து ஒரு பேஜில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இந்த 200 ml எங்கே போகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணு, போகலாம். ஆம் ரைட். இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக எடுக்க முடியல, நடுநிலையில் இது பண்ணி தான் எடுக்க போகிறேன் நான். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போ அப்படியே. நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போது அப்படியே போகிறோம். ஓகே, மெயின் ஸ்டாண்ட் சார், மெயின் ரோட்டில் போகிறோம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னாவே 40-50 வருது. நீ ஓட்டு ஓட்டு, மோஸ்ட் ஆஃப் எப்படி ஓட்டி அப்படியே ஓட்டு, ஒன்றே பிரச்சனை இல்லை. வண்டிக்கு நம்ம எவ்வளோ மாதிரி கட்ட கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கஸ்டமராக எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுறாரோ அவ்வளோ ஸ்பீடு தான். நீங்கள் கிளச்சில் வண்டி அடிக்கடி பிடிக்காதீங்க, அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா தான் போகிறோம். நம்ம கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க ஸ்பீடாக பெட்ரோல் பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடில் போடுறோன்ட்டு. கீழே பெட்ரோல் கேனாக இருக்குது, பின்னாடி இருக்கான பொறுமையாக அதையெல்லாம் பண்ணாது. அப்படிதா உனக்கு எவ்வளோ ஸ்பீடு ஓட்டணுமோ அவ்வளோ ஸ்பீடு ஓட்டு. ம், பொறுமையானோம். பர்னிச்சர்னு டென்டல் காலேஜ் இருக்குங்களே, அதை தாண்டோம். ரொம்ப இதுதான் டென்டல் காலேஜ், இந்த சைடு தான் வரும். ஓகே, இப்போ வேலை செருவிட்டு போயின்னு இருக்கோம். இதுங்களா பிரிட்ஜி, சிக்னல் ஸ்லோ பண்ணிக்க.
சிக்னல் யூ டர்ன் பண்ணிக்கலாம். போ 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 சைடு போ. ஓகே நம்ம மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட எங்கே இருக்கோம், வேளச்சேரி ரயில்வே பிரிட்ஜாண்ட இருக்கோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்திருப்போம். பெட்ரோல் கம்மியாக இருக்குது, ஒரு இதாக இருக்குது பெட்ரோலு. இப்போ நம்ம இங்கேருந்து யூ டர்ன் பண்ணி நம்ம ஸ்டேட்டாக வீட்டில் போக வேண்டியதான். இதான் வேளச்சேரி பிரிட்ஜி. ஓகே பார்த்து யூ டர்ன் பண்ணியா. போ 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 கிராஜுவல் ஸ்பீடு, இந்த ஸ்பீடில் தான் போக முடியுமே ரோட்டில். ஓகேங்களா, இதில் தான் நம்ம மைலேஜ் கரெக்டாக வருதான்னு பார்க்க முடியும். ஓகே ஓகே, இப்போ மேடவாக்கம் ரூட் வரோம். தாம்பரம் மேடவாக்கம் துறை பக்கம் அந்த சைடு ஓகேங்களா, அந்த பிரிட்ஜில் ஏறி நம்ம ஏரியாவுக்கு திருப்பி போகிறோம். பெட்ரோல் பார்த்திங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குது, இதை நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்குது. ஓகேங்களா, ஓட்டம் டபுள்ஸில் போகும்போது மைலேஜ் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா, ஓகேனா 50க்கு மேலே வந்தாவே ஓகே தான். சிங்கிள்ஸில் போகும்போது கண்டிப்பாக 60 வரும், 55-65 வரும். ஓகே ஓகே, இதுதான் பாலாஜி டெண்டரிங் காலேஜ். ஓகேங்களா, நம்ம ஏரியா பார்த்துங்க. ஸ்பீடும் பார்த்துங்க, 40-50 ரேஞ்ச் தான் போதும். டிராஃபிக்கிலும் போய் பார்க்கணும் ஓகேங்களா, அப்போ தான் தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ்ட்டு. ஓகே இப்போ நம்ம ஊருள்ளேயும் போகலாம். டிராஃபிக் இப்போ எவ்வளோ ஓடி இருக்குது, பெட்ரோலு ஓகே கேனில் கலி வச்சு, இப்போ டியூபில் இருக்குது பெட்ரோல் தான் இருக்குது கொஞ்சம் தான். அப்படியே ஓட்டு ஓட்டு ஸ்ட்ரெயிட்டாக போ, லெஃப்ட் சைடில் கேனை தீக்காமி. ஓகே இன்னும் கொஞ்சம் டியூபில் இருக்குது பெட்ரோல், இப்போ வண்டி அடைக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம அதில்தான் ஸ்டாப் பண்ணோம். ஓகேங்களா, ஃபுல் ட்ரைவ் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ வண்டி அடைக்க ஆரம்பிச்சதுன்னா அதில் ஸ்டாப் பண்ணுறோம். ஊருலேயும் போகிறோம்னா நிறைய பேர் ஊர்லேயும் வண்டியை ஓட்டுவாங்க. ஓகேங்களா, இந்தமாதிரி சந்து போந்துடலாம். மெயின் ரோட்லேயும் போய்ட்டு டிராஃபிக்கில் போகிறோம், ஊருலேயும் ஓட்டி பார்க்குறோம், எல்லாத்துலேயும் ஓட்டி பார்த்தணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ மைலேஜ்ட்டு. ஓகே வண்டியில் பெட்ரோலு காலி ஆகுது. ஓகேங்களா, வண்டி அடைக்க தருதுங்க, இது ரேஸ் பண்ணியே இருக்குங்க. எவ்வளோ தூரம் போதும் அவ்வளோ தூரம் போயின்னு இருக்கட்டும். ஓ ரேஸ் பண்ணு, ரேஸ் பண்ணு கொண்டு. மாடு மாடு கழிச்சிட போகிறேன். பட்டு வண்டி ட்ரை, வண்டி நிற்கிற வரைக்கும் வண்டி ஓட்டின் தான் இருக்கணும், அப்போ நம்ம கரெக்டான மைலேஜ் தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, இதை செயின் ஸ்ப்ரைட்லாம் போயிட்டு இருக்கு மாத்திரம் உங்களுக்கு. ஓகே ஓகேங்க, இதுக்கு மேலே வண்டி ஓடல, அவ்வளோதான் வண்டி ரேஸ் பண்ணுறோம் பாருங்கள், ஃபுல்லாக போயிடுச்சு. ஓகே வண்டி நின்று வச்சுங்க. ஓகேங்களா, கரெக்டான மீட்டர் பார்த்தீங்க எப்படி இருக்கு, 10,975. ஓகே இதை நம்ம எப்படி கணக்கு பண்ணி காமிக்கணுன்ட்டு நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகே இப்போ பாருங்கள், ஃபுல் ட்ரை, ஃபுல்லாக கிளியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக டைரக்ட் பண்ணி நம்ம ஓகே இங்கே பாருங்கள். இப்போ நம்ம மைலேஜ் டெஸ்ட் எடுத்துட்டோம். ஃபஸ்ட் நம்ம வண்டி ரீடிங் எவ்வளோ எடுக்கும்போது 10,964 கிலோமீட்டர். ஓகேங்களா, நம்ம ரீடிங் க்ளோஸ் பண்ணது எவ்வளோ ஓடிந்தது, 10,975. அப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா கரெக்டாக 200 MLக்கு 11 கிலோமீட்டர் ஓடி இருக்கும்.
இந்த 200 5 போட்டிருக்கோம்ல அது வந்து 1000 ml ஓகேங்களா. அப்போ 1 லிட்டருக்கு இந்த வண்டிக்கு எவ்வளோ வருது, 55 km வருது. இருந்தாலும் டபுள்ஸில் கொஞ்சம் டிராஃபிக்கு இந்த ஊர்வலம் நம்ம ஓட்டணும், டபுள்ஸில் போகும்போதே 55 வருது. அப்போ சிங்கிள்ஸில் போனால் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு ஒரு 7-8 எக்ஸ்ட்ரா தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா. 63-64 அப்படி வரும். இப்போ நம்ம இது வந்து ஆசிட்ரிஸ் கண்டிஷன் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. நம்ம மைலேஜ் டியூன் பண்ணாமல் ஒரு ஏர் ஃபில்டர் ப்ளக் எதுவுமே செக் பண்ணாமல் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த டெஸ்ட் எடுத்துருக்கோம் ஓகே. நம்ம ஏற்கனவே மைலேஜ் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட், அந்த 5 பாயிண்ட் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன் இந்த வண்டி சாலிடாகவே டபுள்ஸ்லேயே 60க்கு மேலே வரும் மைலேஜ் ஓகேங்களா. இதை பார்த்துங்க க்ளீனாக 1 லிட்டருக்கு 55 வருது ஓகேங்களா. 200 ml 11 கரெக்டாக, 1000 ml 1 லிட்ரு அது 55 கரெக்டாக வருது ஓகேங்களா. இது டபுள்ஸில், சிங்கிள்ஸில் கண்டிப்பாக 60 மேலே தான் வரும் அந்த வண்டிக்கு. இப்படி தான் நம்ம அக்ரூட்டாக நம்ம ஒரு வண்டிக்கு மைலேஜ் எப்படி செக் பண்ண சொல்லணும் ஓகே. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் ட்ரை ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதில் இப்படி தான் டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வண்டிக்கு மைலேஜ் எப்படி வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. இதோட நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் பை.